விரைவு செய்திகள். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது குறித்து புதிய சட்ட விதிகளை அமல்படுத்துவது தொடர்பாக 5வது சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் சாலை விபத்துகளை தவிர்ப்பது மற்றும் குறைப்பது, நகரமயமாக்கும் பகுதிகளில் புதிய சாலைகள் போடுவது மற்றும் சாலை விதிகளை பின்பற்ற பொதுமக்களை வலியுறுத்துவது, கட்டாய ஹெல்மெட் சட்டம் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகியவை தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் புதிய போக்குவரத்து சட்ட விதிகள் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். பொதுமக்களின் நலனுக்காக மத்திய அரசின் 157 திட்டங்கள் ஆண்டிற்கு 8 லட்சம் கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட தென்கடப்பந்தாங்கல் பகுதியில் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த கூடுதல் தலைமை இயக்குநர் மா அண்ணாதுரை, மத்திய அரசில் வெவ்வேறு துறை சார்ந்த பெரும் எண்ணிக்கையிலான திட்டங்கள் இருந்தது என்றும் அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி 157 திட்டங்களாக தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய தொகுப்பு புத்தகத்தை அண்ணாதுரை வெளியிட மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய மக்கள் தொடர்பாக மண்டல அலுவலக இயக்குநர் ஜே காமராஜ் நோக்கவுரை வழங்கினார். நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்வு காணும் வகையில் நாடு தழுவிய அளவில் வரும் 12ஆம் தேதி தேசிய லோக் அதாலத் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நுகர்வோர் விவகாரங்கள் தொடர்பான வழக்கிற்கு சமரசத்தை ஏற்படுத்தி தீர்வு காணும் வகையில் லோக் அதாலத் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வங்கி தொடர்பான 71,000 வழக்குகள், காப்பீடு தொடர்பான 168,000 வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவலுக்கு பிறகு சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்க ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கடந்த ஜனவரி முதல் இதுவரை 1,62,00,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். நாடு சுதந்திரமடைந்த பிறகு 75 ஆண்டுகளில் இது அதிகபட்சம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான இணையதள பக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி வரை மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம். 2022-23 நடப்பு கல்வியாண்டிலிருந்து MSc புவி இயற்பியல் பாடப்பிரிவு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. அதிகார பகிர்வுக்கு பிந்தைய வருவாய் பற்றாக்குறை நிதியாக 14 மாநிலங்களுக்கு 7,183 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் 7வது தவணையாக இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக 86,201 கோடி ரூபாயை விடுவிக்க நிதி ஆணையம் பரிந்துரைத்த நிலையில் இதுவரை 50,282 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. விஜயதசமியை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் உள்ள 600 ஆண்டுகால பழமை வாய்ந்த கரிவரதராஜ பெருமாள் கோவில் மற்றும் மாரியம்மன் கோவிலில் அம்பு சேர்வை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புளியம்பட்டி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 5,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான குதிரை வாகனத்தில் கரிவரதராஜ பெருமாளும், கருடாழ்வார் வாகனத்தில் வேணுகோபால சுவாமிகள் மற்றும் ராதா ருக்மணியும், ஆஞ்சநேயர் வாகனத்தில் ராமர் லட்சுமணர் சீதையும், சப்பர வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவியும் ஊர்வலமாக வந்தனர். கோவிலின் எதிரில் வாழை மரத்தில் கட்டப்பட்ட வன்னிமர இலைகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அம்பு சேர்வை பெருவிழா நடைபெற்றது.